₹25 கோடி லாஸ் ஏஞ்சல்ஸில் வீடு, பல ஆடம்பர ஸ்டுடியோக்கள், ராஜாவாக வாழும் ஏர் ரகுமான். இசை மீது ஏர் ரகுமான் தனது இசை பயணத்தில் உலகளாவிய அங்கீகாரம் மற்றும் செல்வத்தை ஈட்டி லாஸ் ஏஞ்சல்ஸில் மற்றும் சென்னையில் ஆடம்பர வீடுகளை வைத்திருக்கிறார். ஆஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் பல இசை ஸ்டுடியோக்களையும் சொந்தமாக கொண்டுள்ளார். அவரின் ஆடம்பர வீடுகள் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எளிமையாக தனது இசை வாழ்க்கையை தொடங்கிய ஏஆர் ரகுமான் இன்று உலகின் மிகப்பெரிய பிரபலமாக இசையமைப்பாளர்கள் ஒருவராக உயர்ந்து நிற்கிறார். 30 ஆண்டுகளுக்கு மேலான திரை வாழ்க்கையுடன் ஆஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் உலகளாவிய இசைத்துறையில் ஒரு முத்திரையை உருவாக்கியது மட்டுமல்லாமல் கணிசமான செல்வத்தையும் குவித்துள்ளார். அவர் தனது இசை மேதை மூலம் ஒரு பேரரசை உருவாக்கியுள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பறந்து விரிந்த தோட்டங்கள் முதல் ஏஆர் ரகுமானின் ஆடம்பர வீடுகள் குறித்து இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். 90s களுடைய முற்பகுதியில் தனது குடும்பத்தை ஆதரிப்பதற்காக படிப்பை பாதையில் நிறுத்திய போது ஏஆர் ரகுமானின் நட்சத்திர பயணம் தொடங்கியது. நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்ட போதிலும் இசை மீதான அவரது ஆர்வம் குறையவில்லை. 1992 இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான ரோஜா மூலம் திரைப்பட இசையமைப்பாளராக அறிமுகமானார். முதல் படத்திலேயே தனது பாடல்கள் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் ஏஆர் ரகுமான். இதுவரைக்கும் பல விருதுகளையும் வாங்கி குவித்துள்ளார். ஹாலிவுட்டில் ஏஆர் ரகுமானின் வெற்றி அவருக்கு கிடைத்த பாராட்டுகள் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஒரு ஆடம்பரமான குடியிருப்பில் முதலீடு செய்த அவரை தூண்டியது. ரகுமான் 2010 இந்த வீட்டை அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய அவசியமின்றி இசையமைக்கும் ஒரு ஸ்டுடியோவாகவும் பணியாற்றினார். சுமார் 25 கோடி மதிப்புள்ள இந்த பரந்த சொத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள இந்திய இசையமைப்பாளர் ஒருவருக்கு சொந்தமான சிலவற்றில் ஒன்றாகும். இது அவரது உலகளாவிய அந்தஸ்து மற்றும் இசைத்துறையில் செல்வாக்கிற்கு ஒரு சான்றாகும். சென்னை கோடம்பாக்கத்தில் ஒரு ஆடம்பரமான பங்களாவை ஏஆர் ரகுமான் வைத்திருக்கிறார். 2005 வாங்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான இல்லத்தில்தான் ரகுமான் வேலைக்காக பயணம் செய்யாத நேரத்தில் அதிக நேரத்தை செலவிடுகிறார். இந்த பங்களாவில் பல படுக்கறைகள், ஒரு பெரிய சாப்பாட்டு பகுதி மற்றும் லெதர் லெவஞ்சர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குடும்ப அறை மற்றும் ஒரு பிரத்யேக இசை ஸ்டுடியோ ஆகியவற்றை கொண்ட விசாலமான உட்புறம் உள்ளது. ரகுமான் குடும்பத்தினர் தரமான நேரத்தை செலவிடும் பொழுதுபோக்கு இடமும் இதில் அடங்கும். இந்த இல்லம் அவரது வெற்றிகரமான வாழ்க்கை மற்றும் இசையின் மீதான அன்பின் அடையாளமாகும். ஏஆர் ரகுமான் தனது தனிப்பட்ட சொத்துக்களை தவிர இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் ஏராளமான இசை ஸ்டுடியோக்களை வைத்திருக்கிறார். அவரது முதல் ஸ்டுடியோ பஞ்சதன் ரெக்கார்ட் இன் சென்னையில் அவரது வீட்டு முற்றத்தில் நிறுவப்பட்டது. இது நாட்டின் மிகவும் பிரபலமான இசை ஸ்டுடியோக்களில் ஒன்றாக மாறியுள்ளது. ரகுமானுக்கு ஏஎம் ஸ்டுடியோஸ் என்ற அதிநவீன ஸ்டுடியோவும் உள்ளது. துபாயில் உள்ள புகழ்பெற்ற பிர்தலர் ஸ்டுடியோ மற்றும் லண்டனில் உள்ள கேஎம் மியூசிக் ஸ்டுடியோஸ் ஆகியவை ஏஆர் ரகுமானுக்கு சொந்தமானவை தான். லண்டனில் அமைந்துள்ள அபேர் ரோட் ஸ்டுடியோஸ் மற்றும் அவரது கையகப்படுத்தல்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இது இசை தயாரிப்புக்காக வரலாற்று அடையாளமாகவும் எண்ணற்ற பல இசை ரெக்கார்டுகளின் தாயாகவும் உள்ளது. ஏஆர் ரகுமான் நாட்டிலேயே அதிக சம்பளமாகும் இசையமைப்பாளராகவும் இருக்கிறார். அவர் ஒரு பாடலுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விதிவிலக்கான கட்டணம் அவரை அணுகும் தயாரிப்பாளர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் உத்தியாக நம்பப்படுகிறது. ஏனெனில் அவர் ஒரே நேரத்தில் பல திட்டங்களில் வேலை செய்வதை விட தனது சொந்த இசையமைப்பில் கவனம் செலுத்த விரும்புகிறார். ரகுமான் தனது பாடல் கட்டணத்தை தவிர 1 மணி நேர நேரலை நிகழ்ச்சிக்கு ₹1 முதல் 2 கோடி வரை வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. ரகுமானின் சொத்து மதிப்பு ₹1728 கோடியை எட்டியுள்ளது என்று தகவல்களும் தெரிவிக்கின்றன. அவரது செல்வத்தில் வணிகங்கள், ரியல் எஸ்டேட் மற்றும் பிற முயற்சிகள் குறிப்பிடத்தக்க முதலீடுகளும் அடங்கும். இது உலகின் பணக்கார இசைக்கலைஞரில் ஒருவராக அவரை மாற்றியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியாநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.